ஃபேமிலியை கூட்டிட்டு வரணும்னு முடிவு பண்ணியாச்சு. பட் ஃபேமிலியை கூட்டிட்டு வரணும்னு முடிவு பண்ணோம், டிரான்ஸ்போர்ட்டுக்கு என்ன பண்ணணும்னு யோசிச்சோமா? ஸோ இப்போ வந்து நாலு பேர், பவின், நிக்கிலு, ஒய்ஃபு, நான், மொத்தம் நாலு பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு டச் அண்ட் கோ வாங்கணுமே. ஸோ இங்கேருந்து ஒரு ட்ரிப்பு போனோம் அப்படின்னா ட்ரெயின்லேயே வந்து 10 ரிங்கட்டுக்கு மேல ஆகும். ஸோ எப்படி மேனேஜ் பண்ணுறது? ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபேமிலி கூட்டிகிட்டு வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து பெஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்தளவுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து இங்கே கன்வீனியண்ட்டாகவே இருக்காது, நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறது வர்றது அப்படின்னாங்க. ஸோ ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ் கண்டிப்பாக ஆகும், ஓகேங்களா? நீங்கள் மட்டும் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் போயிட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி வந்துருவீங்க. ஸோ நம்ம ஃபேமிலியோட போகிறோம் அப்படின்னா அது வந்து காமன் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறதோட நம்ம கிராஃப்ட் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதும் சரி, நம்ம குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறதும் சரி, எல்லாத்துக்குமே கிராஃப்ட் யூஸ் பண்ணால் பெஸ்ட்டு. அதுவும் வந்து லைட்டாக எக்ஸ்பென்சஸ் தான், ஓகே? மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்பென்சஸ் அண்ட் வந்து கன்வீனியன்ட் கிடையாது, ஓகே? நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலேசியாவில் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு வீட்டுக்கு, ஓகே, ஒரு ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் அடல்ட் இருக்கு, ஒரு ரெண்டு அடல்ட் இருக்காங்க, ஒரு அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னா நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா நாலு பேருக்கு நாலு கார் இருக்கும். ஸோ இங்கே மலேசியா கவர்மெண்ட் கால்குலேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இங்கே வந்து நம்பர் ஆஃப் பாப்புலேஷனோட நம்பர் ஆஃப் கார்ஸ் வந்து நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகே? நிறைய அடல்ட் இல்லை, சைல்டு இருக்காங்க, சைல்டும் கால்குலேட் பண்ணுறாங்க. பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கார்ஸ் வந்து அதிகமாக இருக்குது இங்கே அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் ஹெவி டிராஃபிக்ஸ் வந்து மலேசியாவில் இருக்குது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போகிறது எல்லாமே வந்து மோர் கன்வீனியண்டாக எது சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நீங்கள் கார் கண்டிப்பாக வாங்கி ஆகணும். வாங்கினா தான் வந்து பெஸ்ட். ஒரு ஃபேமிலியோடு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க இங்கே அப்படின்னா கார் இருந்தால் பெஸ்ட். ஏன் கார் இருந்தால் பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பெட்ரோலோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ரிங்கெட்ஸ் தான், ஓகே? ஆல்மோஸ்ட் நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா இந்தியன் ருபிக்கு வந்து 34 ருபீஸ் தான். ஸோ அவ்வளோ ருபீஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால யாருமே என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா பெட்ரோலை பற்றி ஒரி பண்ணிக்கவே மாட்டாங்க. ஸோ எவ்வளோ டிராஃபிக் என்ன இருந்தாலும் பெட்ரோல் ஒரி பண்ணிக்காமல் கார் வாங்கிடுவாங்க, ஓகே? ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எது சார் கார் வாங்கினா காஸ்ட்லி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்க்கிங் ஸ்லாட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட்லி. ஸோ எல்லா அப்பார்ட்மெண்ட்லேயும் பார்க்கிங் ஸ்லாட் இருக்கும். சப்போஸ் நீங்கள் எங்கேயாச்சும் போனீங்க அப்படின்னா அவுட் சைடு எங்கேயும் போனீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்கிங் பண்ணுறதுக்கு பே பண்ணணும். ஸோ இந்தியாவிலேயே நீங்கள் கண்டிப்பாக பார்க்கிங் பண்ணுறதுக்கு பே பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது இங்கே மலேசியாவில் பார்க்கிங் பண்ணுற ப்ரைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதுக்காண்டி தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சில பேர் நீ போகிற அப்படின்னா கிராப் பண்ணி போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் லாங் டேர்ம் இங்கே இருக்கிறீங்க அப்படின்னா என்னை பொறுத்தவரையும் இங்கே கார் வாங்குறது தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன், என்னுடைய ரெக்கமெண்டேஷனு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஆஃபீஸில் உள்ளவங்களுடைய ரெக்கமெண்டேஷன். ஸோ நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லியிருந்தோம், ஓகே, டிரைவிங் லைசன்ஸை பற்றிலாம் பேசியிருந்தோம் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸில். ஸோ நான் இன்னைக்கு வந்து கார் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஷோரூம் பண்ணி கேட்கும்போது அங்கேருந்து நான் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா? ஒரு ஃபாரினர் வந்து இங்கே கார் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா அவர் என்னெல்லாம் பண்ணணும்? ஒரு ஃபாரினர் வந்து ஸோ மலேசியாவில் பர்ச்சேஸ் பண்ணணும் காரு அப்படின்னா அவரோட ப்ராசஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ காரை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸே கிடையாது, எந்த ஒரு ரூல் புக்லேயும் ரூல்லாம் இல்லை. ஸோ நீங்கள் இந்தியா டிரைவிங் லைசன்ஸை வச்சு நீங்கள் கார் வாங்கலாம், ஓகே? உங்களுக்கு வந்து மலேசியன் டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் தான் நாங்கள் கார் செல் பண்ணுவோம்னு சொல்லி எந்த ஷோருமே சொல்ல கிடையாது. ஸோ நீங்கள் இந்தியா டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருந்தீங்கனாவே டிரைவ் கார் வந்து நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்தியா டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு கார் ஷோரூமில் போய் பார்க்குறீங்க, டெஸ்ட் ட்ரைவ் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டெஸ்ட் ட்ரைவ் கொடுப்பாங்க. உங்களுடைய இந்தியா டிரைவிங் லைசன்ஸு அண்ட் உங்களுடைய பாஸ்போர்ட் காப்பி, விசா காப்பி நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவ் வந்து நீங்கள் பண்ணி பார்க்கலாம். கார் வந்து நீங்கள் ஷோரூம் போயிட்டு நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். பண்ணி பார்த்து முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க, ஓகே, ஸோ நீங்கள் கார் பர்ச்சேஸ் பண்ணணும்னு வர்றீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரிசப்ஷனில் நீங்கள் வந்து மலேசியன் டிரைவிங் லைசன்ஸ் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் இந்தியாவோட டிரைவிங் லைசன்ஸ் இருந்தாவே நீங்கள் கார் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் இந்தியாவோட டிரைவிங் லைசன்ஸ் நான் கொடுக்குறேன், ஸோ இங்கே நான் ரோட்டில் ஓட்டும் போது இந்தியா டிரைவிங் லைசன்ஸ் ஓட்டலாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாக்க, ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இந்தியா டிரைவிங் லைசன்ஸை வச்சா நீங்கள் வந்து டிரைவ் பண்ணலாம். சப்போஸ் போலீஸ் கேட்ச் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து
பார்லலாம் வந்து மலேசியன் டிரைவிங் லைசன்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ண ஒரு லெட்டர் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா. ஸோ அதையும் அவங்கள்ட்ட காமிச்சிங்க அப்படின்னா அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் இந்தியா டிரைவிங் லைசன்ஸ் வச்சு நிறையா ஃபாரினர்ஸ் வந்து இங்கே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நானே வந்து ஒரு இந்தியன் கொலீக்ஸ்ட்ட கேட்டேன், ஓகே அவர் ஆல்மோஸ்ட் வந்து 8-9 இயர்ஸ் வந்து இந்த மலேசியாவில் இருக்கார். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு இந்தியா டிரைவிங் லைசன்ஸை வச்சு தான் அவர் டிரைவ் பண்ணிகிட்டு இருக்கார் ஓன் கார். ஓகே அவருக்கு வந்து மலேசியன் டிரைவிங் லைசன்ஸ் இல்லை. ஓகே ஸோ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் வரும்போது இங்கே வந்து இந்த கன்வர்ஷன் ப்ராசஸ் கிடையாது, இந்தியா டிரைவிங் லைசன்ஸை வச்சு ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் அப்படி பண்ணாதீங்க, பட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேரலெல்லாம் வந்து நான் எப்படி டிரைவிங் லைசன்ஸ் இந்தியா டிரைவிங் லைசன்ஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொன்னேன். நீங்கள் இந்தியா டிரைவிங் லைசன்ஸை வச்சுட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண ப்ராசஸ் பண்ணுங்கள். ஸோ பேரலெல்லாம் என்ன பண்ணிடும், உங்களுக்கு மலேசியன் டிரைவிங் லைசன்ஸும் வந்துடும் ஓகேங்களா. பட் என்ன அந்த ஷோரூம்க்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியா டிரைவிங் லைசன்ஸை வச்சு நீங்கள் வந்து ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைசன்ஸ் ஒரு மேட்ரு கிடையாது. ஓகே நீங்கள் இந்தியா டிரைவிங் லைசன்ஸ் இருந்தாவே கார் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகே பட் இன்னொன்று சொன்னார், நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் உங்கள் ஒய்ஃப் இல்லை, உங்கள் ஒய்ஃப் பேரில் நீங்கள் கார் வாங்குறீங்க அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, யாரும் வந்து கேட்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னார். பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாரினர்ஸ் வந்து கார் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னாக்க வேலிட் இந்தியா டிரைவிங் லைசன்ஸோ எது எந்த கண்ட்ரிலேருந்து வர்றீங்களோ அந்த கண்ட்ரி, ஸ்ரீலங்காலேருந்து வர்றீங்கன்னா ஸ்ரீலங்காவோட டிரைவிங் லைசன்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலிடு பாஸ்போர்ட் வந்து கண்டிப்பாக இருக்கணும், வேலிடு பாஸ்போர்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலேசியாவில் நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கான விசா காப்பி, ஓகே ஒர்க் பர்மிட்டோ எம்ப்ளாய்மெண்ட் பாஸோ ஏதோ ஒன்று இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கார் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அப்போது நம்மளுக்கு கார் வாங்குறதுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ஃபாரினர்ஸ் வந்து மலேசியாவில் வந்து கார் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகே ஸோ பேஸ்ட் ஆன் த ஷோரூம் ஓகேங்களா. எவ்வளோ நாள் சார் வந்து கார் வந்து டெலிவரி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஷோரூமு அவைலபிலிட்டி பார்த்து நம்ம இந்தியாவில் மாதிரி தான். ஓகே ஸோ உடனே எடுத்துக்கலாம்னு சொல்லுவாங்க சில கார், சில கார் 3 மந்த்ஸ்னு வெயிட்டிங் டைம் சொல்லி சொல்லுவாங்க, டிமாண்டை பொறுத்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பேங்க் லோன் வந்து அப்ளை பண்ணலாமா சார். ஸோ ஃபாரினர்ஸ்னா நான் வந்து பேங்க் லோன் வந்து எனக்கு அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பேங்க் லோன் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே எல்லா காருக்குமே வந்து அந்த கார் ஷோரூம்லேயே வந்து உங்களுக்கு பேங்க் லோன் அப்ளை பண்ணுறதுக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே ஸோ இங்கே பேங்க் லோனோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் லோனோட இன்ட்ரெஸ்ட் வந்து 3-4% இருக்கும் ஓகேங்களா. இது எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு கார் விசாரிச்சோம் இன்றைக்கி. ஸோ அதோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி சொல்லும்போது இந்த காருக்கெலாம் வந்து 3% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ சில கார்ஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4% இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 7.6-7.5 அப்படிலாம் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 3-4% வந்து பேங்க் லோன் போடணும் அப்படின்னா, கார் லோன் வாங்கணும் அப்படின்னாக்க ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 3-4%. ஓகே ஸோ அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும், ஓகே அதுக்கு நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து இந்த பேங்க் லோனுக்கு வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுடைய பாஸ்போர்ட் காப்பி. ஸோ உங்களுடைய பாஸ்போர்ட் காப்பி வந்து கண்டிப்பாக நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கான்ட்ராக்ட் லெட்டர் ஓகேங்களா, உங்களுக்கு ஒரு ஆஃபர் லெட்டர் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த ஆஃபர் லெட்டர் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க ஆஃபர் லெட்டரோட பிரிண்ட் காப்பி ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 copy ஆஃப் சேலரி ஸ்லிப்னு கொடுத்துருக்கேன். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 months பே ஸ்லிப் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ 3 months பே ஸ்லிப் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜனவரி நீங்கள் வர்றீங்க அப்படின்னா ஜனவரி சேலரி ஸ்லிப் இருக்குன்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச் அதுக்குள்ளே, ஸோ மார்ச் ஏப்ரலில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா இந்த 3 monthோட சேலரி ஸ்லிப் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து கொடுக்கணும் ஓகே ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேலரி வந்து ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ சேலரி இருந்தாலும் கொடுப்பாங்களா சார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த கார் ஷோரூமில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லோன் வந்து ஈஸியாக கிடைச்சிருன்னு சொல்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து உங்களோட சேலரி 2000, 3000, 5000 இப்படிலாம் இருக்குது அப்படின்னா அங்கே தான் வந்து காம்ப்ளெக்சிட்டி வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா. சில இது அப்ரூவ் பண்ண மாட்டாங்க லோனு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபாரினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட லோன் எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 70% தான் உங்களோட எலிஜிபிலிட்டி ஓகேங்களா. உங்களுடைய கார் வந்து 50,000 ரிங்கட் நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், 70% வந்து கார் லோன் தந்து வாங்கிடலாம் ஓகே. ஸோ ரிமைனிங் 30% வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் வந்து பே பண்ணணும். ஸோ அதுக்கான நீங்கள் அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கணும் ஆக்சுவலாக
ஃபார் எக்ஸாம்பிள் 50,000 ஒரு 15,000 ரிங்கெட் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கணும். ரெடி பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அவங்களுக்கு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, சப்போஸ் உங்களோட சேலரி லெஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா 70% கம்மியாக தான் லோன் கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் 50% அப்ரூவ் வரலாம். ஸோ எத்தனை ஃபாரினர்ஸ் அப்படின்னா 70% லோன் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட சேலரி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா மேபி அதோட கம்மியாக கூட பர்சன்டேஜ் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதான் வந்து சேலரி பேஸ்ட் ஆன் த சேலரி தான் வந்து உங்களுக்கு அப்ரூவல் நடக்கும். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட சேலரி வந்து எவ்வளோ தூரம் இருக்குது, மோர் தென் 10,000 அப்படின்னாக்க மேபி உங்களுடைய இது வந்து குயிக்காக நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சேலரி கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய சேலரி கம்மியாக இருக்குது, உங்களுடைய இது கார் லோன் வந்து அப்ரூவ் ஆகாது அப்ரூவ் ஆகலை அப்படின்னு சொல்லி உங்கள் மேனேஜர் இது பேங்க்கில் சொல்கிறாங்க அப்படின்னாக்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உங்கள் கம்பெனி ஹெச்ஆரோட ஆத்தரைஸ்டு லெட்டர் ஒன்று கேட்பாங்க. ஓகே, இல்லை அப்படின்னா உங்கள் கம்பெனியில் கோஒர்க்கர்ஸ் யாராச்சும் இருந்தாங்க, உங்கள் மேனேஜர் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஆத்தரைஸ்டு ஒரு லெட்டர் கொடுத்து இந்த இவருக்கு வந்து நான் ஒரு பொறுப்பு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் வந்து கொடுத்தாங்க அப்படின்னாக்க ஸோ வந்து அந்த லோன் வந்து அப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு தெரியல. உங்கள் கம்பெனியில் வந்து நீங்கள் கொடுத்தாங்க அப்படின்னா பெஸ்ட்டு, கொடுக்கல அப்படின்னாக்கா நீங்கள் அந்த இடத்துல ஸ்டாகும். இது எப்போ ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சேலரி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்போது. இல்லை சார் என் சேலரி வந்து 10,000 மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரி பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கு 70% வந்து ஈஸியாக அப்ரூவ் ஆகிரும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லோன் டியூரேஷன். ஓகேங்களா, ஸோ எவ்வளோ டியூரேஷன் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் வந்து ஸோ லோன் டியூரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் 3 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிலாம் இருக்குது. ஸோ உங்கள் விசாவோட வேலிடிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய விசா வேலிடிட்டி வந்து 2 இயர்ஸ் இருக்குது அப்படின்னா இன்னையிலேருந்து 2 இயர்ஸ் இருக்குது அப்படின்னா லோன் வந்து 2 இயர்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, சப்போஸ் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு லெட்டர் கொண்டு கொடுக்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 5 இயர்ஸ் லோன் வேணும் அப்படின்னா 5 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்க ஸோ உங்களுடைய அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணுற லெட்டர் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் 5 இயர்ஸ்க்கு வந்து லோன் கொடுப்பாங்க. இல்லை உங்களுடைய விசா வந்து வேலிடிட்டி வந்து 2 இயர்ஸ் தான் இருக்குது அப்படின்னா 2 இயர்ஸ்க்கு தான் லோன் கொடுப்பாங்க. ஓகேங்களா, உங்கள் விசா வேலிடிட்டி வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் 5 இயர்ஸ் இருக்குது அப்படின்னா 5 இயர்ஸ் வேலிடிட்டி இது கொடுப்பாங்க. மேக்ஸிமம் 7 இயர்ஸ் வந்து லோன் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், மேக்ஸிமம் 7 இயர்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அது உங்களோட பேங்கோட இது பொறுத்து இருக்குது. ஓகே, பட் விசாவோட வேலிடிட்டியை வச்சு தான் லோனோட டியூரேஷனை வந்து செட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சொன்னாங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு என்ன வேணும் இப்போ இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபாரினர்ஸ் வந்து கார் வாங்க முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபாரினர்ஸ் வந்து ஈஸியாக பேங்க்ல லோனு எடுத்துக்கலாம் முடியும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் லோன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க 3-4% வந்து லோனோட இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 3% இல்லை அப்படின்னா 4%க்குள்ளே தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோன் டியூரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் தான் உங்கள் விசாவோட டியூரேஷன் எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு அப்ரூவல் வந்து மேக்ஸிமம் 70% தான் கொடுப்பாங்க. ஓகே, மலேசியன் சிட்டிசனாக இருந்தாங்கன்னா 80% அப்ரூவல் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்தியா அதர் ஃபாரின் கண்ட்ரிலேருந்து வர்றீங்க அப்படின்னா 70% மேக்ஸிமம் கொடுப்பாங்க பேஸ்ட் ஆன் யுவர் சேலரி. சப்போஸ் யுவர் சேலரி இஸ் லெஸ் அப்படின்னாக்க என்ன பண்ணுவாங்க, அதோட கம்மியாக கூட கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக ஒரி பண்ணிக்காதீங்க. ஓகே, சப்போஸ் நீங்கள் கார் வாங்கணும்னு பிளான் பண்ணீங்க, இந்தியாவில் கார் இருக்குது இங்கே வந்து வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வாங்க முடியும். ஓகே, நோ ஒரி. ஓகே, நீங்கள் என்ன பண்ணணும், இந்தியாவிலேருந்து வரும்போது உங்களோட இது வந்து டிரைவிங் லைசன்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் டிரைவிங் லைசன்ஸே கன்வெர்ட் பண்ணலாம், காரும் உங்களால் வாங்க முடியும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்.